இன்று இரவு 12 மணியுடன் வருகிற குருபுஷ்ய நாள், அதாவது வியாழக்கிழமை என்று செய்யவிருக்கிற குபேர லக்ஷ்மி ஹோமத்திற்குண்டான பதிவுகள் பூஜா ஹோமம் .org வந்து முடிவடையப் போகிறது. ஸோ விருப்பம் இருப்பவர்கள், அதாவது குபேரரை வந்து குபேர சிலையை ஆகர்ஷணம் செய்து கொடுக்கவிருக்கிறோம் சங்கல்பதாரர்களுக்கு. ஸோ விருப்பம் இருப்பவர்கள் பூஜா ஹோமம் .org இன்று இரவு 12 மணிக்குள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நமசிவாய. கடன் தீர்க்க அப்படின்னு பார்த்தீங்கனாலே உடனடியாக கடன் தீர்ப்பதற்கு அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ நரசிம்ம வழிபாடு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது அழைத்த உடனே ஓடி வரக்கூடிய தெய்வம் நரசிம்மர் அப்படிங்கிறது. அது மட்டுமல்லாமல் நரசிம்மரை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய அதிபதி. நரசிம்மராகட்டும் ஆஞ்சநேயராகட்டும் அதே மாதிரி முருகராகட்டும் ஆண் தெய்வங்களில் இவங்க வந்து செவ்வாயுடைய அதிபதியாக கருதப்படுபவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் கோவிலிலே முக்கியமான ஒரு கோவிலிலே கொடுக்கக்கூடிய ஒரு பிரசாதம். அந்த பிரசாதம் கொடுக்கறத வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சு எப்படி கடனை தீர்த்து கொள்ளலாம், அதே போல் இதை வந்து நம்ம வந்து எதற்காக கொடுக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதோடைய சூட்சமம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது நீங்கள் செவ்வாய்க்கிழமை செய்யலாம், ஆண் பெண்கள் இருவருமே செய்யலாம். எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி ஒரு 9 வாரமாவது மினிமமாக நீங்கள் செய்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அதை செஞ்சுட்டு 9 வாரம் அதாவது கோடிக்கணக்கில் கடன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வர வேண்டும்னு வைங்களேன். நீங்கள் குறைஞ்சது ஒரு 4-5 மந்த்ஸ்க்காவது மேலேயாவது நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அப்படி இல்லாமல் வந்து ஒரு லேக்ஸில் தான் ஒரு 1000ஸில் தான் கடன் இருக்குன்னா 9 வாரம் அப்படிங்கிறது போரும். அதற்குண்டான ஒரு பலன் 100% உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய ஒரு பிரசாதம். கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடலாத்திரி நரசிம்ம சுவாமி கோவில் என்று சென்னைக்கு அருகிலே உள்ள ஒரு சிங்கப்பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க. ஒரு குகை கோயில், குகையை குடைந்து அவர் உள்ளே உட்காந்துருப்பார். ரொம்ப அற்புதமாக இருப்பார், பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பார். ஸோ அந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இப்பொழுது பார்க்க போகிறீங்க. அந்த கோவிலில் ஏன் இதை கொடுக்குறாங்கிற மாதிரியான விஷயமும் பார்க்கலாம். கோயிலில் வந்து பொதுவாக நிறைய பெருமாள் கோயிலில் அந்த மாதிரியான தோசை கொடுக்கறது வழக்கம். தோசை ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை வந்து கிரகங்களிலே மிகவும் இவங்களுக்கு அதை செவ்வாய்க்கு வந்து மிகவும் பிடித்தமான ஒரு விஷயங்கிறது வந்து தோசை. ஒவ்வொரு பொருட்கள் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து வடை இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு உகந்தது அப்படின்னு பார்த்தோம்னா தோசை. இந்த ஒரு தோசையை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கருப்புளுந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரிசி. இந்த கருப்புளுந்து அரிசி அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா புனர்பூ தோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு தோஷம், அதாவது எல்லா விஷயத்துலையும் தடை வருகிறது அப்படிங்கிற மாதிரி, அதாவது சந்திரன் ராகு சேர்க்கை அல்லது சந்திரனை ராகு பார்க்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிற ஜாதக அமைப்புக்கு எல்லாமே வந்து இந்த ஒரு பரிகார முறை செய்யலாம். ஆனால் வேற ஒரு தெய்வத்துக்கு செய்ய வேண்டும். இப்போ நம்ம இந்த கடன் தீர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துடலாம். இப்போ இந்த கடன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் என்னெல்லாம் நீங்கள் போட்டு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம், மிளகு வந்து தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது மாவு வந்து கொஞ்சம் புளிச்சிருக்கணும். கருப்புளுந்து போட்டு செய்கிற மாதிரியான ஒரு மாவு இருக்கணும். அரிசி கருப்புளுந்து ஊற வச்ச அரிசி கருப்புளுந்து போட்டு நீங்கள் செய்கிற மாதிரியான ஒரு விஷயமாக அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான மிளகு போட்டுக்கொள்ளுங்கள், கண்டிப்பாக மிளகு தேவை. ஒவ்வொரு விஷயமுமே இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே கிரக காரகத்துவம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதீத சக்தி வாய்ந்தது செவ்வாய்க்கு அப்படின்ற மாதிரியான விஷயமும் இருக்குது. ஸோ மிளகு தேவையான மிளகை வந்து நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். இடித்து பொடி பண்ணி போட்டுக்கிட்டாலும் சரி அல்லது வந்து நர நரன்னு இருக்க மாதிரி இருந்து போட்டுக்கிட்டாலும் சரி சீரகத்தை வந்து போட்டுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீரகம் வந்து நீங்கள் அப்படி அப்படியே கூட போட்டுக்கலாம். சுக்கை வந்து நல்லா இடித்து பொடி பண்ணிக்கோங்க, பொடி பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பால் பெருங்காயம்னு நாட்டு மருந்து கடையில் விற்பாங்க. அந்த பால் பெருங்காயம் ஒரிஜினல் பெருங்காயம், அந்த ஒரிஜினல் பெருங்காயத்தை வாங்கி இதுடன் தேவையான அளவு சேர்த்து விடுங்கள். இந்த தோசையை செய்து இப்போ நீங்கள் அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தோசை மேலே ஒரு உளுந்து இருக்கு இல்லையா, உளுந்து கருப்பு உளுந்தை வந்து பொடி பண்ணி போட்டு ஒரு மிளகாய் பொடியை தூவி தருவார்கள், அதை நல்லா தடவி தருவாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ரிலேட்டடாக இருக்கும். நமக்கு தெரியாது, நம்ம போவோம் வாங்குவோம், நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வருவோம், நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைப்போம். ஆனால் எதற்காக இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரியாது. பிரசாத ஸ்டாலில் கிடைக்கும் இது. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ஒரு காரம் மேலே தடவிடும் அப்படின்ற அவசியம் கிடையாது. வெறும் தோசையை மட்டும் செய்து நரசிம்மருக்கு வைத்து பானகம் கண்டிப்பான முறையில் வைக்க வேண்டும். அதை மறந்து விடாதீர்கள். பானகம் செய்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ பானகம் வந்து அளவாக பானகம் செய்து நரசிம்ம ஸ்தோத்திரம், அதாவது ருணவிமோச்சன நரசிம்ம ஸ்தோத்திரம் நீங்கள் வந்து இந்த நாளில் நீங்கள் வந்து ஒரு முறையாவது அல்லது 3 முறையாவது உங்களுடைய கடனுடைய தொல்லைகளை பொறுத்து பிரச்சனைகளை பொறுத்து நீங்கள் சொல்லி நீங்கள் வந்து வழிபட்டு வந்தீர்கள் என்றால் அதே மாதிரி இழுப்பெண்ணெய் தீபம் சிகப்பு திரி போட்டு ஏற்றுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் இந்த ஒரு பரிகாரத்தை பொறுத்தவரைக்கும். இந்த விஷயத்துக்கு இழுப்பெண்ணெய் வீட்டில் போட்டு ஏற்றலாம். தாராளமான முறையில் இழுப்பெண்ணெய் போட்டு சிகப்பு திரி போட்டு 9 விளக்கை ஏற்றி வச்சிங்கன்னா இன்னும் அதிக பலன் வச்சுக்கோங்களேன். எது எவ்வளோ குயிக்காக எப்படிலாம் செஞ்சுக்கலாம்
கொடுக்கலாம் அப்படின்றத பாருங்கள். உங்களால் 9 விளக்கு ஏற்ற முடியலையா, உங்களுக்கு ஒரு விளக்கு ஏற்றுங்க. சிகப்பு திரி வந்து வீட்டிலே நீங்கள் பண்ணி போட்டுக்கலாம், துணியை காட்டன் துணி வந்து எடுத்து. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இழு பெண்ண முடியலன்னு நல்லெண்ணெய் ஏற்றுங்க. அதாவது இப்போ இந்த பரிகாரத்தை விட்டு விட வேண்டாம், ஏதாவது ஒரு முறையிலே கண்டிப்பான முறையிலே செஞ்சுருங்க. இந்த தோசையை வைத்து செய்வது அப்படிங்கிறது எவ்வளோ தோசை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இஷ்டம். இந்த தோசையை நீங்கள் வந்து பண்ணிவிட்டு உங்கள் வீட்டிலே இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்றலாம். 9 தோசை செய்வது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் உங்களால் செஞ்ச முடிஞ்சதுன்னா இந்த 9 தோசையில் வந்து கண்டிப்பான முறையிலே ஒரு 6 தோசையை வெளியில் எல்லாருக்கும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நீங்கள் மத்தியான நேரத்தில் கூட செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இந்த 6 தோசையை வெளியில் இருக்கிற யாருக்காவது வந்து தானமாக கொடுப்பது அப்படிங்கிற மாதிரி, சாப்பிட்றதுக்கு தானமாக அப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மிளகாப்பிடி வச்சு கொடுத்துக்கலாம், அதனால் தவறு கிடையாது. ஸோ அப்போ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து இந்த பரிகாரத்துக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு கடன் இருந்தாலும் அந்த கடனை நினைத்து நீங்கள் வேண்டிக் கொண்டு வழிபட்டு வந்தீர்களானால் 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடன் உடனடியாக தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். நம சிவாயன்.